அமிர்க்கு பி கே வெல்கம் டு ஓகே சோனிக்க வீடியோ பார்க்க முன்னிட்டு கீழன்னா ஸோ நம்மளோட ஃப்ரீஃபயர்ல ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறாங்க ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட்ல ரிடீம் கோடும் தர போகிறாங்க ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு ரிடீம் கோடில் என்னென்ன நிர்பார்த்தத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து ஒரு லீக் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டோர்னமெண்ட் பத்தினா ஒரு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சீக்கிரமாக கீழே போங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும் டப்பும் பிரஸ் பண்ணுங்க ரூம் அதையும் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஸோ நம்ம ஹண்ட்ரட் கே போதுக்கு இன்னும் டுவெண்ட்டி கே தான் ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு பார்த்துருக்கவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃப்ரீ ஃபயருக்கு என்ன ஆச்சனையும் சொல்லிட்டு தரல கடந்த ஒரு ஒரு மாசமே வந்துன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஸோ எஃப்எஃப் ஏசி எஃப்எஃப் சி எஃப்எஃப் டபிள்யூஏ இப்போ வந்து எஃப்எஃப் பிஎல் ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்துன்னா கண்டிப்பாக ரிடீம் கோட் கொடுக்க போகிறாங்கன்றது வந்து தரா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜனவரி தேர்ட்டி அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ரிடீம் கோட் வந்து கரியனா தரப்பில் இருந்து கிடைக்க போது இந்த ஒரு ரிடம் கோட்ல என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேரர் பாப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக்ன்றது சம்மர்ல நடத்துவாங்க வின்டர்ல ஒன்னு நடத்துவாங்க இப்போ வந்து வின்டர் சேஷன்ல வந்து பேரெலாம் நடத்திட்டு இருக்காங்க சோ சம்மர்ல வந்து ஒன்னு நடத்தியே முடிச்சிட்டாங்க அதுல ஒரு சூப்பரான ரிவார்டு வந்து பேராக கொடுத்திருந்தாங்க கண்டிப்பா எல்லாருமே கிளீன் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து பேராக கண்டிப்பா மறந்துருக்கும் இப்போ வாங்க அது என்ன சொல்லிட்டு பாத்துக்கலாம் சோ நமக்கு ஃபிரீ பை ப்ரோ லீக் சம்மர்ல நடக்கும்போது இந்த ரிவார்ட் எல்லாம் வந்து பேர கொடுத்திருந்தாங்க இது வந்து ஒரு லைவ் நடத்தி அந்த லைவ் ஹண்ட்ரட் கே லைவ் வாட்சிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து டைமன் ராயல் வௌர் டூ ஹண்ட்ரட் கே லைவ் வாட்சிங் உங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் ஸ்கின்னும் அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் கே லைவ் வாட்சிங் வந்தா ரூக்கி பெட்டும் வந்து பெறா தந்திருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஒரு பெட்டை வந்து பெறா எல்லாருமே எடுத்தோம் எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்துருந்தா கீழே வந்து பெறா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான ரிவார்டில் ஸோ ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் வந்து பெறா சம்மரில் நடக்கும்போது இந்த மாதிரி சூப்பரான ரிவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா விண்டரில் நடக்கும்போது என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு ஸ்கில் கிளாஸ் வெப்சைட் வந்து லிங்க் வந்து பெறா தந்திருப்பேன் ஸோ அந்த லிங்க் தொட்டு உள்ள பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெறா சப்வே சப்வே அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து பெறா இருக்கும் எல்லாமே ரொம்பவே வந்து வும் இருக்கும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த கேம்ஸ் தான் விளையாட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் நீங்க வந்து ஐநூறுவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஜெயிக்கிறத அப்படியே வந்து பேங்க் யூபிஐ மொபைல் ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம் நான் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடணும் அது மட்டும் இல்லாமல் சேனல் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு அப்படி பின்னு வந்து நெட்டுக்கு ஆளையிடும் ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு ஒரு நாலு கேம் விளையாண்டாலே போதும் எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வரைக்கும் வந்துரும் அந்த ஐநூறு அப்படியே வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிப்பேன் மறக்காம நீங்கள் வந்து வெப்சைட் வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு சூப்பரான வெப்சைட் டெய்லி டெய்லி ஐநூறு ஐநூறுவா வரைக்கும் வந்து எடுக்கலாம் அதை நீங்கள் அப்படியே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும் நிறைய பேர் வந்து நெட் இல்லாமல் தவிர்க்கிறீங்க ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் ப்ரோலிங் நமக்கு இப்போ விண்டரில் நடக்கும்போது என்னென்ன ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு பெட் இருக்க போதே அப்படின்றது வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் சைட்டில் இருந்தே வந்து பிறகு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அது வந்து பிறகு கண்டிப்பாக ரூக்கி பெட்டாக இருக்காது ஏன்னா வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பெட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு பேண்டர் பெட் வரும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து பென்குவின் பெட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டுமே பிபின்னு ஆரம்பிக்கிறதுல ஆமா நானுமே வந்து தான் ஆச்சரியப்படுறேன் இது வந்து ஒரு சின்ன லீக் தான் ஃப்ரீ ஃபயர் லீக் கஸ்ட் கிட்ட வந்து கிடைச்சது அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நமக்கு வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் கே லைவ் வாட்சிங் சம்மர்ல கொடுத்துருக்காங்க விண்டரில் கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் கேவும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க ரெண்டு ரிவார்டு என்ன ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இதே மாதிரி தான் ஏதாவது வெப்பன் ராயல் வவுச்சர் அப்படின்னா பேக் பேக் ஸ்கின் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம் கண்டிப்பாக சஃபோ ஸ்கின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில பேக் பேக் ஸ்கின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து பேக் பேக் ஸ்கின் இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து நிறைய விட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதனால கண்டிப்பாக பேக் பேக் ஸ்கின் வரதுக்கு ஒரு நைன்டி சான்சஸ் இருக்கு ஓகே ஸோ பெட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி பென் பின் பெட் அப்படின்னா பேண்டர் பெட் வரும் ரெண்டு பெட்டுமே சும்மா வெறியான பெட்டு தான் ஸோ பேண்டர் பெட் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பட் அதோட பவர் என்னமோ சுமாரானதுதான் பட் பெண் பீன் பெட் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு வந்து வேற க்ளோவல் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் அந்த ஒரு பெட் என்கிட்ட இல்லை ஓகேவா ஸோ ஆப்யஸ்லி என்கிட்ட இல்லை பட் அது கிடச்சதுன்னா அது மட்டும் வந்து எடுப்பேன் அவ்வளோ ஒரு சூப்பரான பெட்டினே வந்து நான் சொல்லலாம் வந்து வச்சு விளையாடலாம் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட போய் உட்காந்து மேப் கார்னரில் போயிட்டு வந்து உட்காந்து அந்த ஒரு பெட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் அப்படி போது சொல்லுவாங்க ஏன் எங்க ஐம்பது ரூபா இருக்கா அப்படின்னு பாருங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அது கிடச்சதுனா கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஸோ என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பெங்குனா பேந்தரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகல பட் கன்ஃபார்ம் ஆனால் இன்னொரு வீடியோ வந்து வரும் இன்னொரு சீக்கிரான இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு டோர்னமெண்ட் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ரீம் கோட் வந்துட்டு ஜானவரி முப்பதாம் தேதி கொடுக்க போறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எப்போ ப்ரோ இந்த ஒரு ரிடீம் கோட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானவரி முப்பதாம் தேதி வந்து தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு ரிடீம் கோட் இதில் என்ன ரிவார்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லீக் வந்துட்டு கண்டிப்பாக நான் முன்னாடியே சொல்லி போய் பார்த்துருப்பீங்க சரி ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த அதாவது எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் மாதிரி நடத்துகிறேன் ஸோ நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலாம் ப்ராங்க் போடலாமா இல்லை ஏதாச்சும் பெரிய யூடியூபர் கிட்ட பேசி அவங்களோட லைஃப் ஸ்டோரி அப்படின்லாம் வந்துட்டு அவங்களே ப்ராங்க் பண்ணி அப்படிலாம் வந்துட்டு அவங்க கூட ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் டாக் மாதிரி பண்ணலாமா அப்படி அப்படிலாம் வந்துட்டு வேறு என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம சேனலில் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எத்தனை பேர் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பில்லைக்கு இப்படி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சரி டாடா பை எனக்கு சூப்பரான எனக்கு அந்த சண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஸ்கீட்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் டெய்லி டெய்லி வந்து இது வந்து காசு ஏர்ன் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பேடிஎம் வந்து அதில் கூட வந்து வித்ரா பண்ணிக்கோங்க ஸோ டாடா பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க